வணக்கம் நண்பர்களே, நீங்களே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கறது ஒரு முற்றிலும் வித்தியாசமான கோணத்திலிருந்து ஒரு மருந்து கடையை பார்க்குறது தான். நான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம சேனல் நண்பர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கோழிப்பண்ணைகளுக்கு தேவையான அனைத்து மருந்து பொருட்களையும் வந்துட்டு ஒரே வீடியோவில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுட்டு இருந்தேங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லடத்தில் இருக்கிற சத்யா ஏஜென்சிஸ் நண்பர் கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தா, அவரும் வந்து ஒரு வீடியோ நம்மளுக்கு கொடுத்துருந்தாருங்க. இப்போ வந்து இந்த வீடியோவில் முழுவதும் ஒரு நாட்டுக்கோழி பண்ணையாகட்டும், இல்லை ஒரு பிராய்லர் பண்ணையாகட்டும், இல்லை மேய்ச்சல் முறையில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழி பண்ணைகளுக்கு தேவையான அனைத்து மருந்து பொருட்களும் ஒரே இடத்துல ஒரே வீடியோவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜோன் ஜோனாக பிரிச்சிருக்கிறோம்ங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, விட்டமின்ஸு, மினரல்ஸு, ஆன்டிபயோட்டிக்ஸு, டிவார்மிங் ப்ராடக்ட்டு, ரெண்டாவது க்ரோத் ப்ரொமோட்டர்ஸு, இந்த மாதிரி ஏதாவது தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு தேவையாகவும் இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு பாஸ் பண்ணி ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கங்க. ஏன்னா டெக்ஸ்ட்டில் வந்துட்டு என்னால் அவ்வளவும் இந்த வீடியோக்குள்ளே கொண்டு வர முடியலைங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் வந்து நினைப்பீங்க, என்னப்பா இத்தனை மெடிசனை கொண்டு போய் ஒரு கோழி கொடுத்து அந்த கோழித்தை நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிற மாதிரி கூட நினைக்கல நீங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ட்ரக்கு நம்ம மெடிக்கல் ஷாப்புக்கு போயிருப்போம். மெடிக்கல் ஷாப் ஃபுல்லாக மருந்தாக தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்றோம் அப்படிலாம் எதுவும் கிடையாது இல்லையா. நம்மளுக்கு எது தேவைப்படுதோ அதையும் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் இதையும் நீங்கள் அந்த கண்ணோட்டத்திலே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோளுங்க. நன்றி. வணக்கங்க. இப்போ வந்து கோழி பண்ணையில் சிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, டே கோல்ட் சிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, அந்த குஞ்சுகளுக்கு வந்து நம்ம நோய் தடுப்பு மேலாண்மை பற்றி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே குறுகள் மஞ்சள் கரு கலையிறதுக்காக நம்ம நியூடாக்ஸ் ஃபோர்ட் நியோமைசின் காம்பினேஷனில் இருக்கிற மருந்துகள் கொடுக்கணுங்க. இந்த நியூடாக்ஸ் ஃபோர்ட்டு, அது போக பினோடாக்ஸ், இது வந்து நம்ம கடையில் கிடைக்குதுங்க. இது வந்து லிட்டருக்கு வந்து அரை கிராம் வச்சு கொடுக்கலாமுங்க. இது வந்து கொடுக்கும்போது நாட்டுக்கோழிகளுக்கு வந்து லிட்டருக்கு அரை கிராமும், கறிக்கோழி குஞ்சுகளாக இருந்தால் ஒரு 4 லிட்டருக்கு 1 கிராம் வச்சு நம்ம கொடுக்கலாம். இது கூட வந்து குளுக்கோஸ், எலக்ட்ரோகேர் அந்த மாதிரி கொடுக்கலாமுங்க. இப்போ வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் ஒரு வேளை கொடுத்துட்டு கூட வந்து நீங்கள் எலக்ட்ரோகேர் குளுக்கோஸ் கொடுக்கணும். ஏன்னா சிக்ஸு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிருக்கு அப்படின்னா ரொம்ப டயர்ட் ஆகிருக்கும். ஏன்னா நம்மளே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா டயர்ட் ஆயிடுவோம். அப்போ கோழி குஞ்சுகளும் டயர்ட் ஆகும் அப்படிங்கிறனால வந்து அதுக்கு குளுக்கோஸ் கொடுத்தா கொஞ்சம் தண்ணி நல்லா குடிக்குங்க. அதுக்காக வந்து நம்ம குளுக்கோஸும் கொடுக்குறோம். கூட வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆன்டிபயோட்டிக்கு கொடுக்காத சமயத்தில், மற்ற சமயத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம தண்ணியை சுத்தம் பண்ணுற மருந்துகள் வந்து க்ளீன் டேப்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இது வந்து 500 லிட்டருக்கு ஒரு மாத்திரை யூஸ் பண்ணலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது கிளாண்ட் டேப்னு சொல்லிட்டு கெமின் கம்பெனியோடதும் வச்சுருக்கோங்க. இது வந்து 500 லிட்டருக்கு ஒரு மாத்திரை வச்சுருக்கலாம், யூஸ் பண்ணலாம். அது போக நேச்சுரல் ரெமடிஸோடது இன்னோ க்ளீன் சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டு நம்ம கையில் இருக்குது. அது போக என்சி விட்டுன்னு சொல்லிட்டு இருக்குங்க. இது வந்து 1000 லிட்டருக்கு 100 ml கலந்து கொடுக்கலாமுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது கோழி குஞ்சுகளுக்கு நீங்கள் வெந்தண்ணீர் வைக்க வேண்டியதில்லைங்க. ஃபஸ்ட் 1 வீக் வந்து பிறந்த குஞ்சுலேருந்து நீங்கள் இந்த 1000 லிட்டருக்கு 100 ml இந்த என்சி வீட்டு கலந்து கொடுத்துட்டிங்கன்னா வெந்நீர் அவசியம் இல்லை, தண்ணியில் இருக்கிற கிருமிகளை சுத்தம் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு வந்து பி காம்ப்ளெக்ஸ் அண்டு கால்சியம் டானிக் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. பி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா குரோவி ப்ளக்ஸ் அப்படிங்கிறது விர்பேக் கம்பெனியோடது, அதே வந்து நியூரோலைட்டுன்னு சொல்லிட்டு வெஸ்பர் கம்பெனியோடது நம்மகிட்ட இருக்குங்க. இது போக ட்ரைப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ட்ரைகெம் கம்பெனி, மற்ற விட்டாப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கம்பெனி ஐட்டம் வச்சுருக்கோங்க. அது வந்து பி காம்ப்ளெக்ஸ் அண்டு கால்சியம்னு சொல்லிட்டு கெடிலாவில் கால்டி ப்ளஸ்ங்கிற ப்ராடக்ட்டும் வச்சுருக்கோம். அந்த கால்டி ப்ளஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, பி காம்ப்ளெக்ஸ் கூட கால்சியம் இருக்குங்க, கூட லிவர் டானிக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து நீங்கள் கொடுக்கும்போது ஃபீடு சாப்பிடும், கோழி நல்லா வளர்ச்சி வந்துட்டுருக்குங்க. அப்போ லெக் வீக்னஸ் வந்துடும், அதாவது பாடி கோழி குஞ்சனுடைய எடை ஜாஸ்தியாக இருக்கும், கோழி குஞ்சனுடைய கால் வந்து ரொம்ப வீக்காக இருக்குங்க. அந்த கால் ஊக்கத்துக்காக வேண்டி நீங்கள் கால்சியம் சத்து கொடுக்குறீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறீங்க. அந்த வேக்சின் பண்ணுறது அன்னைக்கு மட்டும் எந்த மருந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது, அடுத்த நாள்லேருந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வது வாரத்தில் கோழி குஞ்சுகளுக்கு வந்து வெயிட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு, வெயிட் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் விட்டமின்ஸ் கொடுக்கலாம். அது வந்து பவுடர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அமினோவிட்டின் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் வீக்லேயும் கொடுக்கலாம், செகண்ட் வீக்லேயும் கொடுக்கலாங்க. லிட்டருக்கு 1 கிராம் கொடுக்கலாம், வாட்டரில் கலந்து கொடுத்துக்கலாம். இது வந்து லிக்விட் வடிவத்தில் பார்த்தீங்கன்னா சிக் டானிக்னு சொல்லிட்டு இருக்குங்க, வெட்டா குயினால் கம்பெனி. இது வந்து விட்டமின்ஸ் AD3EC இருக்குங்க. இது ஒரு நல்ல மருந்து, நல்ல வளர்ச்சி வருங்க. அதுபோக பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்களுக்கு வந்து விர்பேக்கில் விட்டா க்ரோ அண்டு வைம்ரால்னு சொல்லிட்டு இருக்குங்க. இதுவுமே அந்த ஊட்டச்சத்துக்கள் தானுங்க. இதை கொடுக்கும்போது கோழிகள் வந்து நீங்கள் எதிர்பார்த்த நாட்களில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. இது வந்து சாராபாய் சைடஸ் கம்பெனியிலிருந்து விட்டாட்டோன்கிற பேரில் வருது, IHC கம்பெனியில் வந்து சிக் பூஸ்டர்ங்கிற பேரில் வருதுங்க. இந்த விட்டமின்ஸ் வந்து நீங்கள் ஒரு 15-17 டேஸ் வரைக்கும் கொடுக்கலாமுங்க. தேவைப்படுற அளவு, தேவைப்படும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா
கோழிகள் வந்து நல்ல வளர்ச்சியும் வந்திருக்கும், அதுக்கப்புறம் ஃபீடு நல்லா சாப்பிட்ருக்கோம், ஆனால் போதிய ஜீரண சக்தி அடையாமல் இருக்குங்க. அப்போ வந்து ஃபீடில் ஏதாவது பூஞ்சாணம் இருந்தாலோ, தண்ணியில் ஏதாச்சும் அஸ்தம் இருந்தாலோ, டாக்ஸின் பிரச்சனை வந்திருக்குங்க, லிவர் கிட்னி டேமேஜ் ஆகியிருந்தால் அந்த மாதிரி நேரத்தில் எம்டிஎம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டாக்ஸால் அப்படிங்கிற மருந்து இருக்குது, இது வந்து ஃபீடில் இருக்கிற டாக்ஸினை நம்ம சரி பண்ணி விட்டுருதுங்க. அப்போது லிவர் அண்டு கிட்னி வேலை நல்லா செய்யுங்க. இது பார்த்திங்கன்னா லிட்டருக்கு 1 ml கொடுக்கலாமுங்க. இது வந்து ஹெப்படோ கேர் அப்படிங்கிற ஒரு மருந்தும் இருக்குது, அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு லிவர் டானிக் தான், அது வந்து லிவரை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுதுங்க. இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு சளி பிடிக்கும், சளி பிடிச்சதுன்னா உங்களுக்கு மண்டை வீங்கிக்கும், கோழிகள் வந்து தும்மிகிட்டே இருக்குங்க, ஒரு மாதிரி வந்து சவுண்டு வந்துட்டுருக்கும் கோழி பண்ணைகளை நைட்டு நேரம் பார்த்தீங்கன்னா விஸ்க் விஸ்குன்னு ஒரு சவுண்டு வந்துட்டுருக்குங்க. அந்த மாதிரி சவுண்டு வந்ததுன்னா கோழி குஞ்சுகள் வந்து சளி பிடிச்சிருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் உறங்கிட்டே இருக்குங்க, அதாவது ஒரு மூலையில் குட்டு சேர்ந்துட்டு அப்படியே தூங்கிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து என்ட்ரோஃப்ளக்சின் அது போக சால்குயின் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு, என்ட்ரோசின் சிப்ரோசின் அந்த மாதிரி இருக்குது, அது போக லிவோஃப்ளக்சின் இருக்குங்க, லிவோஃப்ளக்சின் வித் பிரமாக்சின் இருக்குது, மெரிஃப்ளாக்ஸ் பிஹெச் இருக்குது. இந்த மருந்துகள் வந்து லிட்டருக்கு 1/2 ml கொடுத்தோம்னா சளி ரெடி ஆயிரும், 3 to 5 days ரெடி ஆயிரும். இது வந்து என்ட்ரோசின் வந்து என்ட்ரோஃப்ளக்சின் 10% தனியாக இருக்குங்க, இதில் வந்து என்ட்ரோஃப்ளக்சின் 20% வித் பிரமாக்சின் இருக்குங்க. இது சின்ன அளவில் என்ஃப்ளாக்ஸு எல்ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சின்ன பேக்கிங் நம்மகிட்ட கிடைக்குது, அது வந்து IHC கம்பெனியோடது, அது 1 liter இருக்குங்க. இந்த மாதிரி 100 ml கிடைக்குது. இது வந்து நாட்டுக்கோழி வளர்த்தவங்களுக்கு கோழிகளுக்கு சளி பிடிச்சதுன்னா இந்த என்ஃப்ளாக்ஸ் 100 ml பாட்டில் வாங்கிட்டு போயிட்டு 1 liter 1 ml கலந்து கொடுக்கலாம் கோழி குஞ்சுகளுக்கு. அது போக எல்ஃப்ளாக்ஸ் லிவோஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் மருந்துங்க, இதுவும் கொடுக்கலாம். அது போக சன் என்ட்ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு 100 ml இதுவும் வச்சுருக்கோம், இது வந்து என்ட்ரோஃப்ளாக்ஸின் 10% தானுங்க. இது வந்து கால்நடைகள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாமுங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சைக்கலிசல் நோய் வருங்க. பச்சைக்கலிசல் அப்படின்னா டாக்ஸின் பிரச்சனை ஏதாச்சும் வயிற்றில் பிரச்சனை இருந்துன்னா அந்த மாதிரி கோழி வந்து லைட்டாக பச்சையை மோசன் போயிட்டு இருக்குங்க, குறுகிட்டே இருக்கும், சோர்ந்து காணப்படும், ஃபீடு சரியாக சாப்பிடாது, வெயிட்டு லாஸ் ஆகிருக்குங்க. அதுக்கு வந்து நம்ம மார்டின் வீட் கொடுக்கலாம். இது வந்து ட்ரைமெத்ரோப்ரிம் அண்டு சல்ஃபா டைசின்ங்கிற காம்பினேஷனில் வருதுங்க. இது வந்து கெடிலா கம்பெனியில் சல்ஃபா மெத்ராசால் வித் ட்ரைமெத்ரோப்ரிம் காம்பினேஷனில் வருதுங்க. இது வந்து பச்சைக்கலிசல் மண்டை வீக்கம் சளி இருந்தாலும் இது கண்ட்ரோல் ஆகும். இது போக அடுத்தது கோழிகளுக்கு இரத்தக்கலிசல் நோய் வருங்க. இரத்தக்கலிசல் வந்ததுன்னா ஏம்ரோலியம் விர்பாக்கோடது ஏம்ரோலியம் இருக்குங்க. இந்த ஏம்ரோலியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் காக்ஸ் வெட்டாக்குவினாலு சூப்பர் காக்ஸ் இருக்குங்க. இது வந்து நீங்கள் 1 liter 1/2 gram கொடுக்கலாம் சூப்பர் காக்ஸு. இது வந்து சல்ஃபா குயினாக்சிலின் அப்படிங்கிற ஒரு மெடிசன் இதில் கலந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தக்கலிசல் நோய் அப்படிங்கிறது எய்மீரியா அப்படிங்கிற ஒரு வைரஸ் தொற்றுனால உண்டாகுதுங்க. அதை வந்து நம்ம காக்சிடியோசியஸ்ன்னு சொல்லாமுங்க. இது வந்து நீங்கள் கொஞ்சம் அதிக அளவில் ரத்த போக்கு இருந்தனா சூப்பர் காக்ஸ் சல்ஃபா குயினாக்சிலின் கொடுக்கலாங்க. இதுக்கப்புறம் ஒரு லைட்டாக மைல்டாக இருந்ததுன்னா ஏம்ரோலியம் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரத்தக்கலிசலுக்கு குரோனிக் காக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஐட்டம் பண்ணிட்டுருக்கோம். இது நோபிள்ங்கிற கம்பெனி, இவங்க வந்து சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி, இவங்க வந்து புனேயில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி நம்மளுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இது 1 liter 1 ml கொடுக்கலாம். இது வந்து வெயிட் லாஸ் ஆகாதுங்க, இந்த மருந்து கொடுக்கலாம். ஏம்ரோலியம் கொடுத்தாலும் வெயிட் லாஸ் ஆகாது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோழிகளுக்கும் கோழி பண்ணைகளுக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான நம்ம மருந்துகள் வச்சுருக்கோம், கிருமி நாசினின்னு சொல்லுவாங்க. அந்த மருந்து பார்த்திங்கன்னா கொர்சோலின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோங்க. இந்த கொர்சோலின்ங்கிற மருந்து 1/2 liter 5 liter வடிவத்தில் நம்மகிட்ட கிடைக்குது, விர்பேக் கம்பெனியுடைய தயாரிப்பு. 10 liter வந்து 50 ml நீங்கள் ப்ரிவென்ஷனாக யூஸ் பண்ணலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியான மார்ட்டாலிட்டி அந்த மாதிரி வைரஸ் தொற்று அதிகமாக இருந்தனா 100 ml வரை மிக்ஸ் பண்ணலாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கெசிடால்னு சொல்லிட்டு கெமின் கம்பெனியோடது, இது புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த மருந்து வந்து கொர்சோலின் இதுக்குள்ளே இருக்குங்க. அடிஷனலாக வந்து ட்ரிபிள் சால்ட் ஃபார்முலான்னு சொல்லிட்டு இந்த மருந்து வந்து கொஞ்சம் நல்லா வேலை செய்யுதுங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. இது போக அடுத்தது கெமீனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதே கெமின் கம்பெனியில் ட்ரைசில்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது, இது பொட்டாசியம் மோனோபர் சல்ஃபேட்னு சொல்லிட்டு இந்த மருந்து வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. இது வந்து சின்ன நாட்டுக்கோழி பண்ணையாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வந்து சின்ன பேக்கிங் 100 gram கிடைக்குது. இது போக இது 1 kg பேக்கிலையும் கிடைக்குதுங்க. இது வந்து பயோபஸ்ட்னு சொல்லிட்டு VHL கம்பெனி ப்ராடக்ட்டு நாங்கள் வச்சுருக்கோம். அதுலேயே வந்து பயோபஸ்டர் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு 2 variety வருதுங்க. இது வந்து சிங்கிள் ஸ்ட்ரென்த், அது வந்து கொஞ்சம் டபுள் ஸ்ட்ரென்த், கொஞ்சம் கூடுதலான பவராக இருக்குங்க. 50 gram அல்லது 100 gram, 10 liter வந்து சிவியராக இருந்தால் 100 gram, மைல்டாக இருந்தால் 50 gram பண்ணலாம். மார்ட்டாலிட்டியினுடைய ஸ்டேஜை பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா VHL ஓடது B904 சொல்லிட்டு வச்சுருக்கோம்.
இது வந்து ஸ்ப்ரே மருந்தா கிருமிநாசினி தானுங்க. இது போக ஃபார்மால்டிஹைடும் இருச்சிருக்கோம். இந்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு மேலே அடிக்கலாம், கோழிகளுக்கு உள்ளே வந்து ஒரு 2 hours 3 hours ஒரு லிட்டருக்கு வந்து 1/2 gram அல்லது பவுடர் ஃபார்ம்னா 1/2 gram லிக்யூட் ஃபார்ம் வந்து 1/2 ml வந்து கொடுக்கலாங்க. அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணைகளில் மஞ்சி தேங்காய் மஞ்சி போட்டதுக்கப்புறம் மஞ்சி காஞ்சதுக்கப்புறம் சிக்ஸ் விடும்போது என்சைக்கால்ங்கிற மருந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க. இது பண்ணும்போது அந்த தேங்காய் மஞ்சியில் ஏதாவது நச்சுயிர்கள் வைரஸ் தொற்றுகள் ஏதாச்சும் இருந்தாலும் அது கிளியர் ஆயிடுது. அதுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். கோழி மேலேயும் இது அடிக்கலாம். அது போக கோழிப்பண்ணை ஷெட்டுங்க, அது போக வந்து கோழிப்பண்ணை ஃபீடு ரூமு இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாங்க, அதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரோசால்ங்கிறது இது ஒரு விட்டமின்ஸ் டானிக்கு. இந்த டானிக்ஸ் கொடுக்கும்போது கோழிகள் வந்து நல்ல வளர்ச்சி அடையும். வளர்ச்சி குறைவான கோழிகளுக்கு இதை கொடுக்கலாம். இது பேயர் கம்பெனியினுடைய தயாரிப்பு. இது போக சளி மருந்துகள்லேயே ஹெர்பல்லையே வருதுங்க. இப்போ வந்து தைலம் மாதிரி வருது, அது வந்து சைனோக்கில்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்கோம். இந்த சைனோக்கில்ங்கிற மருந்து ஒரு லிட்டருக்கு 1 ml கொடுக்கலாம். இப்போ நாட்டு கோழிகள் கறிக்கோழிகள் அனைத்து கோழிகளுக்கும் பறவை இனங்கள் அனைத்துக்குமே கொடுக்கலாம். இங்கிலீஷ் மெடிசன்ஸ் கொடுத்தா சைட் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹெர்பலுக்கு போய்க்கலாங்க. இது வந்து தைலம் வாசம் வரும். இது வந்து 1 liter பேக்லேயும் கிடைக்குது. அதே வந்து உங்களுக்கு இன்னொரு வந்து ரெஸ்பைட் ரொசாரிங்கிற கம்பெனி ரெஸ்பைட் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தைலம் மாதிரி தான் இருக்குங்க. இதே நியோஸ்பார்க் கம்பெனியில் பிரீத்திசிங்கிற ஒரு மருந்து இருக்குது, அது தைலம் மாதிரி தான் இருக்கும். இது வந்து 10 liter வந்து 3 ml கலந்துக்கலாங்க. அந்த விகிதாச்சார அடிப்படையில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு உள்ளேயும் கொடுக்கலாம், மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு 1 week பார்த்திங்கன்னா சரியாக தண்ணி குடிக்காது, தீவனம் திங்காது. உணவு குழாயில் பார்த்திங்கன்னா ஆடை மாதிரி வெள்ளையை அப்பிட்டு இருக்கும். அதுக்கு பேர் கவுட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கவுட்டு பிரச்சனைக்கு வந்து ரெனில்னு சொல்லிட்டு ஒரு மருந்து நம்ம கொடுக்குறோம். இது வந்து 1 liter 1 ml வரையும் கொடுக்கலாங்க. இதே கவுட் பிரச்சனைக்காக இந்தியன் ஹெர்ப்ஸ் கம்பெனியில் நெப்டோன்கிற மருந்து கொடுக்குறோம். ஹிமாலயாவில் வந்து ஹிமாலயா கம்பெனியிலேருந்து நெஃப்ரோடெக்குங்கிற மருந்து கொடுக்குறோங்க. இந்த கவுட்டு பிரச்சனைக்கு வந்து இது கொடுக்கும்போது தண்ணி நல்லா குடிக்கும், தீவனம் நல்லா எடுத்துக்கும், அந்த பிரச்சனை மாறிக்கும். இதனுடைய சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா குறுகல் குறுகிட்டே இருக்கும், தீனியும் திங்காது, தண்ணியும் குடிக்காது. அந்த உணவு குழாயை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வெள்ளையாக செடிமெண்ட் ஆடை மாதிரி செடிமெண்ட் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகிறதுக்கு இகேர்சி கொடுக்கலாங்க. இகேர்சி விட்டமின் இ வித் செல்லினியும், அது போக பயோசெல் பீட்டா கொடுக்கலாங்க. அது போக பார்த்திங்கன்னா பயோ இம்யூனோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். பேரண்ட்டுகளுக்கும் கொடுக்கலாம், இந்த நாட்டுக்கோழிகளுக்கும் கொடுக்கலாம், கறிக்கோழிகளுக்கும் கொடுக்கலாங்க. அதே வந்து வெட்னீட்ஸ் கம்பெனி ஈஸி கேருங்கிற ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. இதே வந்து நம்ம வர்ஷாவோடது இம்யூனோ கேர் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்பரில் பார்த்திங்கன்னா சிஎம்ஐ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. சிஎம்ஐ ப்ளஸ் அப்படிங்கிறது டபுள் ஸ்ட்ரென்த்தோடு இப்போ விட்டுருக்காங்க. இமோலைட் அப்படிங்கிறது அவங்க ப்ராடக்ட் தான். இது வந்து இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்காக கொடுக்குற மருந்துங்க. அது போக ஐஹெச்சியில் பார்த்திங்கன்னா இம்யூனோ ப்ளஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். அப்போ கோழிகள் மாட்டாலிட்டியும் நம்ம தடுத்தால் நம்மளுக்கு வந்து அது லாப நோக்கத்தில் கொண்டு வந்து விடுங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கோழிகள் அதிகமாக ஃபீடு சாப்பிடல அப்படின்னா ஃபீடு சாப்பிட வைக்கிறதுக்கு லிவரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு புரோட்டான் அப்படிங்கிற ஒரு மருந்து, புரோட்டான்ங்கிற ஒரு மருந்து நம்ம வச்சுருக்கோம் விர்பேக் கம்பெனியோடது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெப்படோலின் அப்படிங்கிறது ஒரு லிவர் டானிக்குங்க. இதே வந்து ஹெப்படோ கேர் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷாவோடது இருக்குது. இந்த ஹெப்படோ கேர் கொடுக்கும்போது லிவரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்குங்க. அப்போ வந்து நல்ல பசியை தூண்டும், ஃபீடு இன்டேக் ரைஸ் ஆகுங்க. அது போக பார்த்திங்கன்னா ஃபீடு சப்ளிமெண்ட் பார்த்திங்கன்னா லீ 52 சொல்லிட்டு ஹிமாலயாவில் இருக்குது. இந்த மருந்து லீ 52 சிங்கிள் ஸ்ட்ரென்த்லேயும் இருக்குங்க, லீ 52 PFS சொல்லிட்டு டபுள் ஸ்ட்ரென்த்லேயும் இருக்குது. இது வந்து ஃபீடு வந்து இன்டேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு மருந்து, இதை கொடுக்கலாம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு பெயின் தொல்லை ஏற்படுங்க, நாட்டுக்கோழிகளில் பெயின் இருந்துன்னா அது பயன்படுத்துறதுக்கு வந்து பூட்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு மருந்து வச்சுருக்கோம். இது வந்து 1 liter 3 ml கலந்து நீங்கள் தெளிக்கலாம், கோழிக்கு மேலே தெளிக்கலாம், அல்லது ஒரு 10 liter தண்ணியில் ஒரு 30 ml மருந்து கலந்து கோழியை தலையை தூக்கி பிடிச்சிட்டு உள்ளுக்குள்ளே அமைக்க எடுத்து விடலாங்க. அந்த கோழிப்பண்ணை இருக்கிற கட்டுத்தாரை ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த பூட்டாக்ஸ் மருந்து வந்து 10 liter தண்ணிக்கு வந்து 100 ml கலந்து பவர் ஸ்ப்ரேயர் அல்லது கை தெளிப்பான் மூலமாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூட்டாக்ஸ் அப்படிங்கிறது போக எக்டோமிங்கிற ஒரு மருந்து நம்ம வச்சுருக்கோம். இந்த மருந்து வந்து அந்த பெண் தொலைக்காக யூஸ் பண்ணுறங்க. இது வந்து லைஃப் சவுட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இது வந்து முட்டைக்கோழி பண்ணையில் கேஜுகளில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு உதவுதுங்க. இது வந்து கேஜுகளில் வந்து அதாவது 1 liter மருந்து வந்து 200 liter தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரேயர் மூலிமா தெளிச்சிக்கலாம். தெளிக்கும் போது கேஜில் இருக்கிற முட்டைக்கோழி பண்ணையில் இருக்கிற பெயின்கள் அழியுங்க. அதுபோக வந்து லிட்டரில் வந்து கீழே சூப்பர் எராசருங்கிற ஒரு மருந்து பயன்படுத்துகிறோம். அந்த சூப்பர் எராசருங்கிற மருந்து வந்து லிட்டரில்
உங்களுக்கு புழு ஈக்கு பதிலாக புழு ஈனுடைய முன்னத்த ஸ்டேஜ் லார்வா ஸ்டேஜ் அந்த புழுக்களை அழிக்கிற சூப்பர் எராசர். இதை வந்து நீங்கள் கீழே வந்து லேயர் பண்ணிகளில் முட்டைக்கோழி பண்ணையில் கேஜ் சிஸ்டத்துக்கு கீழே இருக்கிற லிட்டர்களுக்கு அழிக்க இருக்கிற புழுக்களை அழிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் இந்த சூப்பர் எராசர். அதுபோக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ரால், இது வந்து ஒரு ஈர சாக்கு எடுத்துகிட்டு சணல் சாக்கு எடுத்துட்டுங்க. இந்த மருந்து வந்து ஒரு 50 கிராம் அல்லது 100 கிராம் சாக்கை நனைச்சி கீழே போட்டு வெட்ட வச்சுட்டுங்க. அதில் வந்து இந்த பவுடர் ஃபார்ம் கொட்டிட்டு ஒரு 10 அடி ஒரு 15 அடிக்கு ஒரு இடத்துல நீங்கள் சாக்கை கொட்டிட்டிங்கன்னா காலை மாலை வேளையில் வந்து ஈக்கள் அதிகமாக வரும். அந்த முட்டைக்கோழி பண்ணைகளில் ஈக்கள் தொந்தரவு அதிகமாக இருந்ததுன்னா இந்த ஃப்ளைட்ரால் யூஸ் பண்ணலாங்க. இதே வந்து நியூட்ரிகான்ங்கிற கம்பெனியில் ஃப்ளை ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ரெட் கலரில் கிரானுல்ஸ் தான் இருக்குங்க. இதுவும் வந்து ஈக்களுக்காக கொடுக்குறது. சாக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈரம் பண்ணிவிட்டு அந்த சாக்கில் வந்து இதை வந்து ஒரு 50 கிராம் அல்லது ஒரு 25 கிராம் இந்த பவுடர் இந்த கிரானுல்ஸை போட்டிங்கன்னா ஈ வந்து அந்த அட்ராக்டிவாக வந்து உட்காந்துரும். அது போக வந்து இதை வந்து ஒரு ஈக்களை அழிக்கிறதுக்கு இது ஒரு காரணியாக இருக்குது. ஈக்களை ஒழிக்கிறதுக்கு முட்டைக்கோழி பண்ணைகளில் ஈ டேப் ரோல் நம்ம பயன்படுத்தலாம். பிரீடர் பண்ணைகளையும் பயன்படுத்தலாங்க, லேயர் ஃபார்ம்ஸ்லையும் பயன்படுத்தலாம். இந்த ஈ டேப் வந்து பார்த்திங்கன்னா 500 மீட்டர்ஸ் வருதுங்க. நீங்கள் வந்து காலை மாலை இரு வேளையிலுமே இதை கட்டி விட்டிங்கன்னா ஈக்கள் வந்து அந்த கம்மில் வந்து உட்காந்துரும். அந்த ஈக்களுக்கு பிடித்தமான வாசனையோடு இருக்குங்க அந்த கம்மு. அதை உட்காந்துன்னா நீங்கள் எடுத்து அதை 4-5 ஹவர்ஸ் வச்சுருந்து ஈக்கள் ஃபுல்லானதுக்கப்புறம் அந்த டேப் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். மேலும் கோழிகளுக்கு, கோழி குஞ்சுகளுக்கு, நாட்டுக்கோழி, கறிக்கோழி மற்றும் வான்கோழி அத்தனை கோழிகளுக்குமே வந்து சளி பிடிச்சிருந்தா, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருந்தால் அசித்ரால் பயன்படுத்தலாங்க. அஸ்த்ரோமைசின் சொல்லிட்டு அலம்பிக் கம்பெனியோட ப்ராடக்ட்டு, இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து பவுடர் ஃபார்மில் கிடைக்கிது நம்மக்கிட்ட. இது போக வர்ஷாவோடது விசிப்ரால் சிப்ரோஃப்ளாக்சின், இதுவும் சளிக்காக பயன்படுத்தலாங்க, இதையும் யூஸ் பண்ணலாம். இது போக வந்து ஹெர்பல் எடுத்திங்கன்னா மென்டோஃபென் சொல்லிட்டு இது தைலம் மாதிரி, இது வந்து வெயிட் லாஸ் ஆகாது. இதுவும் வந்து நீங்கள் 10 லிட்டருக்கு 3 ml விதத்தில் கலந்து கொடுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து வாரம் வாரம் நீங்கள் வெயிட் பார்க்கும்போது குறிப்பிட்ட வளர்ச்சி அடையலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் வளர்ச்சி டானிக் கொடுக்கலாமுங்க, க்ரோத் ப்ரொமோட்டர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து விட்டமின்ஸு, மினரல்ஸு, ப்ரொபயாட்டிக்ஸு இந்த மாதிரி இருக்குங்க. அந்த அது வகையில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வித் மினரல்ஸ் இருக்கிறது ப்ரோமி பூஸ்ட் IHC கம்பெனியோடது இருக்குது. இதை நீங்கள் கொடுத்தாங்கன்னா குறிப்பிட்ட வளர்ச்சி அடையும் கோழி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரையோபிட்டான்னு சொல்லிட்டு ஐரிஸ் கம்பெனியோட ப்ராடக்ட் இருக்குங்க. இந்த பிரையோபிட்டா பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு வாரம் வாரம் நீங்கள் வெயிட் பார்க்கும்போது அன்இவன்ஸ் இருந்ததுன்னா ஒரே மாதிரி வளர்ச்சி வந்துடுங்க. அந்த 40 டேஸ் ஆகும்போது ஒரே மாதிரி வளர்ச்சி வந்துடுங்க. மேலும் கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீடு சாப்பிடாமல் இருக்குங்க ஒரு சில கோழிகள். அந்த கோழிகள் வந்து ஃபீடை சாப்பிட வைக்கிறதுக்கு விட்டாலிவ் அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுத்தோம்னா நல்ல பசியை தூண்டி ஃபீடு நல்லா இன்டேக் ரைஸ் ஆகும். அதுபோக லிவால்ங்கிற ஒரு கம்பெனி, நேச்சுரல் ரெமடிஸுங்கிற கம்பெனி, லிவால்ங்கிற பேரில் இந்த மருந்து கிடைக்குதுங்க. 5 லிட்டர் மேல் இருக்கு பாரு. லிவால், இந்த லிவால் வந்து நேச்சுரல் ரெமடிஸ் கம்பெனியிலேருந்து வந்துட்டுருக்குங்க. இது கொடுக்கும்போது கோழி வந்து நல்லா ஃபீடு சாப்பிடுங்க, எங்களுக்கு ஃபீட் இன்டேக் ரைஸ் ஆகும். இந்த 2 மருந்து அதுக்கு பயன்படுத்தலாம். இது போக நிறைய மருந்துகள் நம்ம கடையில் இருக்குது. பட் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு சில மருந்துகளை பற்றி நான் சொல்கிறேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துக்கணும் கோழிகளுக்கு ப்ரொபயோட்டிக்ஸ். ப்ரொபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஆன்டிபயோட்டிக்கு ஆப்போசிட்டுங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கறது ப்ரொபயோட்டிக் கொடுத்துட்டோம்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படாது. அதாவது கோழி குஞ்சுகளில் ஃபஸ்ட்டு வாரத்துலேயே நம்ம 1 லிட்டருக்கு 1 கிராம் அல்லது 1/2 கிராம் ஒவ்வொரு மெடிசனும் ஒவ்வொரு ரேஷியோவில் கொடுக்கணுங்க. அந்த மாதிரி மெடிசன்ஸ் நம்ம கொடுக்கும்போது ப்ரொபயோட்டிக் கொடுக்கும்போது கழிச்சல் நோய் பிரச்சனைகள் வராதுங்க, சளி தொந்தரவுகள் வராது. அதில் பார்த்திங்கன்னா சிக்ப்ரோங்கிற ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம். அது போக நியோஸ்பார்க்கோடது ஸ்பெக்ட்ரோசால் DFM வச்சுருக்கோங்க, கெமினோடது க்ளோஸ் ஸ்டார்ட் வச்சுருக்கோம். ப்ரொபயோட்டிக் இனி ஒரு 4-5 வெரைட்டி நம்ம கடையில் கிடைக்குதுங்க. இது வந்து ப்ரொபயோட்டிக் வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் ஜாஸ்தியாக யூஸ் பண்ண வேண்டியது இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா குடல் புழு நீக்கம். குடல் புழு நீக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் வந்து குடல் புழு நீக்கம் செய்யாமல் விட்டோம்னா நம்ம கொடுக்குற ஃபீடுனுடைய எனர்ஜி எல்லாமே அந்த புழுக்கள் சாப்பிட்டு போயிடும். கோழிகளுக்கு எந்த ஒரு சத்துக்கள் கிடைக்காது, குறிப்பிட்ட வளர்ச்சி அடையாது. இது வந்து நாட்டு கோழிகளுக்கும் நீங்கள் செய்யணும், கறிக்கோழிகளுக்கும் முட்டைக்கோழிகளுக்கும் கொடுக்கலாமுங்க. இந்த குடல் புழு மருந்துகள் பார்த்திங்கன்னா அல்பெண்டசால், அல்போமர்னு சொல்லிட்டு வருது. அல்பெண்டசால், ஃபென்பெண்டசால், பைப்ரெசன்ங்க, லிவாமைசால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஐவர்மெக்டின் சொல்லிட்டு இருக்குங்க. இந்த ஐவர்மெக்டின் பார்த்திங்கன்னா ஐவர்மெக்டின் பார்த்தீங்கன்னா குடல் புழுவுக்கும் பயன்படுங்க. இது வந்து செனை ஆடு, செனை மாடுகளுக்கு, கோழிகளுக்கும் கொடுக்கலாங்க, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. 5 கிலோ பாடி வெயிட்டுக்கு 1 ml கொடுக்கலாம். இந்த குடல் புழு மருந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா
குடலுக்கு உள்ளே இருக்கிற பூச்சி புழுக்களும் வெளியே வந்துடும். அதுபோக உடம்புக்கு மேலே இருக்கிற பெயின், இந்த மாதிரி பூச்சிகள் இந்த மாதிரி தாக்காத வண்ணம் இருக்குங்க, அதுவும் போயிருங்க. இது வந்து உங்களுக்கு 1 லிட்டர் 100 மில்லி ரெண்டு விதத்துலையும் நமக்கு கடையில் கிடைக்குது. இதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பைப்ரசின். பைப்ரசின்ங்கிறது குடல் புழு மருந்து தானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடு மாடு கோழி அத்தனைக்குமே கொடுக்கலாம். இது நம்மக்கிட்ட கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டெர்லிங் லேப் கம்பெனியோடது லிவாமைசால்னு சொல்லிட்டு வருதுங்க. மைக்ரோ லேப்ஸ்லேயும் வருது இந்த ப்ராடக்ட்டு. இந்த லிவாமைசாலும் வந்து குடல் புழு நீக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். மேலும் வந்து மைக்ரோ லேப்ஸ் கம்பெனியில் லிவாமைசால் வந்து வார்மால்ங்கிற பேரில் கிடைக்குது. இது வந்து நீங்கள் குடல் புழு நீக்கிறதுக்காக பயன்படுத்தலாங்க. இது போக நிறைய மருந்துகள் நம்மகிட்ட இருக்குது குடல் புழு நீக்கத்திற்கு. நீங்கள் எது தேவையோ வந்து நேர்லேயே அல்லது ஃபோன் மூலிமா நம்ம விளக்கம் கேட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது வளர்ச்சி மருந்துகளில் விட்டல் ஜி அப்படிங்கிறது ஒரு அருமையான மருந்து. இந்த மருந்து வந்து கறிக்கோழி மற்றும் நாட்டுக்கோழிகளுக்கு குறிப்பிட்ட அளவு வளர்ச்சி வரல அப்படின்னா, வளர்ச்சி க்ரோத் வெயிட் வரல அப்படின்னா, இந்த மருந்து வந்து 1 லிட்டருக்கு 1 ml வந்து 5 டேஸ் கொடுத்தீங்கன்னா அருமையான மருந்து, அருமையான வெயிட் கிடைக்கும். இந்த மருந்தில் வந்து விட்டமின்ஸு மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குங்க. இது கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடைக்குங்க கோழி. இதே ப்ராடக்ட் வந்து ஜிப்ரோமின்ங்கிற பேரில் வேற ஒரு கம்பெனியில் கொடுக்குறாங்க. இதுவும் ஜிப்ரோமின் க்ரோத் ப்ரோட்டீன் மினரல்ஸ்ன்னு சொல்லிட்டு இது வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுதுங்க. இந்த மருந்து நீங்கள் கொடுத்தா கோழிகள் வந்து சீக்கிரம் வளர்ச்சி அடையலாம். இது ஃபெர்கான் சொல்லிட்டு கால்சியம் குளுக்கோனேட்டு பயோட்டின் ஃபோலிக் ஆசிட் மற்றும் அயன் அந்த மாதிரி சத்துக்கள் இருக்குங்க. இது கொடுத்தோம்னா நல்லா வளர்ச்சி அடையுங்க கோழி. முட்டை உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மருந்து. இதனுடைய சத்துக்கள் வந்து அலம்பிக் கம்பெனியில் சார்கோஃபெரால் அப்படிங்கிற பேரில் வருதுங்க. இது வந்து மேல்ஸ்க்கும் கொடுக்கலாம், சேவல்களுக்கும் கொடுக்கலாம், கோழிகளுக்கும் கொடுக்கலாம். நல்ல ஒரு மினரல்ஸ் சத்து உண்டான நல்ல ஒரு மருந்து. அதே மருந்து வெட்டாக்குயினால் கம்பெனியில் ஏஆர்பிசிஇங்கிற பேர்லையும் கிடைக்குதுங்க. இந்த மருந்து வந்து சேவல்களுக்கும் கொடுக்கலாம், நாட்டுக்கோழிகளுக்கும் கொடுக்கலாம். கொடுக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி அடையுங்க, முட்டை வளர்ச்சி நல்லா வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து கோழிகள் வந்து சரியாக முட்டை வைக்காமல் இருக்குங்க. அப்போ வந்து நம்ம பண்ணையாளர்கள் வந்து அதிக நஷ்டம் அடைவாங்க. அப்போ எக்ரான் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குங்க. இந்த மருந்து வந்து முட்டை கோழிகளுக்கு, அதாவது நாட்டுக்கோழியோ அல்லது லேயர் கோழியாக இருந்தாலும் பிரீடராக இருந்தாலும், இந்த எக்ரான்ங்கிற மருந்து கொடுக்கும்போது முட்டை கர்ப்பப்பை நல்லா வளர்ச்சி அடைஞ்சு முட்டைகளை அதிகமாக வைக்கிறதுக்கு உதவுதுங்க. இந்த மருந்து வந்து நீங்கள் 5 லிட்டர் 1 லிட்டர் பேக்கில் கிடைக்குது. இதே மருந்து வேறு கம்பெனியில் எக்ஸப்பு அப்படிங்கிற பேர்லேயும் செலிமினாக்ஸ் அப்படின்ட்டு செஃபிவெட்மெண்ட் கம்பெனிலையும் கிடைக்குதுங்க. அந்த ப்ராடக்ட்டு நம்ம கையில் இருக்குது. அடுத்தது அதே மாதிரி கோழிகள் வந்து முட்டை சரியாக வைக்கல அப்படின்னா, அதாவது அதிகமாக கொழுப்புகள் கட்டியிருந்தால் கோழிகளுக்கு வந்து முட்டை வைக்காது. அப்போ அந்த கொழுப்பை வந்து நம்ம கரைக்கிறதுக்கு கொலின்ங்கிற ஒரு மருந்து யூஸ் பண்ணுறோம். அது வந்து அணிக்கோளுங்கிற பேரில் நம்மகிட்ட 5 லிட்டர் கேன்லாம் கிடைக்குதுங்க. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொழுப்பு கரைஞ்சிரும், உடனே முட்டை வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். மற்றும் கோழிகளுக்கு நம்ம எவ்வளவு எனர்ஜியான ஃபீடு கொடுத்துருந்தாலும் அந்த ஃபீடு வந்து கரெக்டாக செரிமானம் ஆகலை அப்படின்னா ஃபீடாகவே வெளியே வந்துடும். அப்போ அதுக்கு தேவை வந்து ஒரு டைஜஸ்டின் ஸ்டிமுலன்ட் வேணும். அது வந்து டைஜஸ்டோலிவ்ங்கிற பேரில் நம்மகிட்ட கிடைக்குது. அதுபோக தீவனக்கலிசல் வர்றதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு டைஜிபிட் ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டும் கொடுக்குறோம். இது கொடுக்கும்போது ஃபீடில் இருக்கிற டாக்ஸின்ஸை அழிச்சிட்டு அந்த ஃபீடில் இருக்கிற எனர்ஜியை பாடியில் ஏற்றி நல்ல ஒரு க்ரௌத் கொடுத்துட்டு அந்த கோழிகளுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணுறது இந்த டைஜிபிட் ஃபோர்ட்டுங்கிற மருந்தும் உதவுதுங்க. கோழிகளுக்கும் கோழி பண்ணைகள்லையுமே நோய் கிருமிகள் தாக்காமல் இருக்கிறதுக்கு பொட்டாசியம் மோனோப்பர் சல்பேட்டுங்கிற ட்ரிபிள் சால்ட் ஃபார்முலா வந்து டூபான் கம்பெனி விற்கான்ஸுங்கிற பேரில் கிட்டத்தட்ட நானே வந்து 20 வருஷ காலமாக விற்றுட்டுருக்குறேன். இது ஒரு அருமையான மருந்து. நீங்கள் கோழி மேலே அடிக்கணும்னா 10 லிட்டருக்கு 50 கிராம் மிக்ஸ் பண்ணி கோழிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். எம்டி செட்டில் அடிக்கணும்னா 100 கிராம் வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம். அதாவது கோழி பண்ணைகளில் வந்து கிருமி நாசினியாக இந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் செயல்படுகிறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா கோழி பண்ணைகளை 2 சைடும் வந்து ஸ்க்ரீன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும், படுதாவை போட்டு மறைச்சிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு 10 அல்லது 25 அடிக்கு ஒரு இடத்துல ஒரு 1/2 கிலோ இந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட்டை போட்டு வரிசையாக ஒரு 200 அடி பண்ண அப்படின்னா ஒரு 10 இடத்துல ஒரு 15 இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு ஒரு சைடிலிருந்து ஒரு கடைசியிலிருந்து இன்னொரு கடைசி வரையிலும் வரிசையாக 1:2 விகிதம், அதாவது இது வந்து 1/2 கிலோ பவுடர் போட்டிங்கன்னா, பொட்டாசியம் போட்டிங்கன்னா
நீங்கள் அதுக்கடுத்தது வந்து 1 லிட்டர் ஃபார்மாலின் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடை வெளியில் வந்துடணும். வெளியில் வந்துட்டால் அது புகையும், அந்த புகையும் ஃபியூமிகேஷன் சொல்லுவாங்க. இந்த புகை வந்து ஆர்டி ஐபிடி இந்த மாதிரி வைரஸ் தொற்றுக்கள் இருக்கிற பண்ணைகளை இதை போடும்போது அடுத்த தடவை கோழிகள் இறக்கும்போது பாதிப்பு அடையாமல் சுகாதாரமாக இருக்கும். அதுக்காக இந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட் பயன்படுது. அதுபோக காப்பர் சல்ஃபேட், காப்பர் சல்ஃபேட் வந்து கோழிகளுக்கு ஈகோலி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா ஒரு 1000 லிட்டருக்கு ஒரு 50 கிராம் விதத்தில் ஒரு 2-3 டேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஈகோலிங்கிற கோழையை வந்து எடுத்துரும். அப்போ வந்து இது வந்து ஒரு பயன்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ காப்பர்னு சொல்லிட்டு இது ஃபுட் கிரேடில் நம்மகிட்ட கிடைக்குது. தாய்க்கோழிகளுக்கு செயற்கை கருவூட்டலுக்கு உண்டான உபகரணங்கள் வந்து நம்ம கடையில் கிடைக்குதுங்க. இது வந்து சேவலுக்கு வந்து செமன் எடுக்கிற கப்புங்க, ஃபொனல்னு சொல்லுவாங்க. இந்த ஃபொனல் நம்மகிட்ட கிடைக்குது. இது வந்து 2.5 ml 3 ml ரெண்டு அளவுகளையும் கிடைக்குதுங்க. அந்த ஃபொனலில் செமனை நம்ம எடுத்துகிட்டு இந்த ஏஇ டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டிப்ஸ் மூலிமா வந்து நீங்கள் கோழிகளுக்கு வந்து செயற்கை முறையில் செலுத்தலாம். அதுக்கு உண்டான அடாப்டர் தான் இதுங்க. அதுக்கு இந்த அடாப்டர் நம்மகிட்ட கிடைக்குது. அது போக இது வந்து சிரஞ்சு மூலமா நீங்க பயன்படுத்திருக்காங்க. நம்ம 3 ml 5 ml சிரஞ்சு, பிடி சிரஞ்சு இந்த மாதிரி வச்சிருக்கோம். அது நம்ம கிட்ட கிடைக்குதுங்க. இது வந்து நம்ம கடையில் வந்து தேவையான அளவு நீங்க வாங்கிக்கலாம். பொதுவாக கோழி பண்ணைகளில் வந்து வேக்சின் கொண்டு போவதற்கு இந்த மாதிரி பாக்ஸ், வேக்சின் பாக்ஸ், தெர்மாகோல் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்ம கடையில் கிடைக்குது. இதே வந்து மில்டன்கிற சில் பாக்ஸும் 3 லிட்டர் 8 லிட்டர்ஸும் கிடைக்குதுங்க. இது வந்து தெர்மாகோல் பாக்ஸுங்கிறனால உங்களுக்கு ரொம்ப சீப் ரேட்டில் ஒரு 100 ருபீஸில் கிடைக்குதுங்க. வேக்சின் வந்து ஐஸ் கட்டி போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதுபோக கோழிகளுக்கு நோய் தடுப்பு மேலாண்மைக்காக வேண்டிய தடுப்பூசிகள் நம்ம வேக்சின்ஸ் கொடுத்துட்ருக்கோங்க. அந்த வேக்சின்ஸ் முறையை பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு 1st week 7th நாள் போடுறது NDB1 or F1 சொல்லிட்டு இந்த வேக்சின் நம்ம வச்சுருக்கோம். இது வந்து கோழிகளுக்கு டைலண்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ்லேயே வச்சுட்டுங்க. நீங்கள் வந்து கண்ணில் ஒவ்வொரு ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். இது வந்து 7th நாள் போட வேண்டிய வேக்சினு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஐபிடி, இன்ஃபெக்டஸ் பர்சால் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த வேக்சின் வந்து 14th நாள் நீங்கள் போடணும். இந்த 14th நாள் போட வேண்டிய வேக்சினுக்கு டைலண்ட்டு நாங்கள் கொடுத்துருவோம். அந்த டைலண்ட்டுக்கு கொடுத்து நீங்கள் ஐஸில் வச்சு இந்த பாக்ஸ் கொண்டு போயிட்டு நீங்கள் கோழி குஞ்சுகளை பிடிச்சி ஒவ்வொரு கண்ணுக்கு ஒவ்வொரு சொட்டு விட்டுக்கலாம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 21st நாள் லசோட்டா. இந்த லசோட்டா வந்து நீங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் சில் பாக்ஸில் ஐஸில் வச்சு கொண்டு போய்க்கணும். அது போக நீங்கள் டைலண்ட்டை மிக்ஸ் பண்ணி ஐ ட்ராப்ஸ் போட்டுக்கலாங்க. அதுபோக முட்டைக்கோழிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரு டைமு வாட்டர்லேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். பால் பவுடரும் அதுக்கு இருக்குது. அல்லது வேக்ஸ் சேஃப் வேக்ஸி பூஸ்ட்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் வச்சுருக்கோம். அதை வந்து நீங்கள் இந்த லசோட்டா வேக்சினை வந்து பால் பவுடர்லேயோ அல்லது இந்த வேக்ஸி பூஸ்ட்டோ அல்லது வேக்ஸ் சேஃப் மாத்திரை வடிவத்தில் இருக்கிற இது வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லா கோழிகளும் அதை குடிச்சிருதா அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறக்கு அதில் ஒரு ப்ளூயிஷாக வந்து வாயில் ஆயிருக்குங்க. அது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி வாட்டர்லேயும் கொடுக்கலாம். இது முக்கியமாக பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிகளை பிரதானமாக தாக்கிறது அம்மை நோய்ங்க. இது வந்து கோடை காலத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் உங்களுக்கு தாக்குது. அதுபோக சீதோஷ்ணங்களில் வந்து தட்பவெப்பநிலை வந்து அடிக்கடி ஹீட்டாகவோ அல்லது கூலிங்காகவோ மாறினாலே கோழிகளுக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள் தாக்குங்க. அந்த அம்மை நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம ஃபவுல் பாக்ஸுங்கிற வேக்சின் போட்டுக்கலாம். இது வந்து VHL கம்பெனியுடையதுங்க. இந்த வேக்சின் வந்து உங்களுக்கு மினிமம் 1000 டோஸ் கிடைக்குதுங்க. இந்த வேக்சின்க்கு வந்து 200 ml டைலண்ட் அல்லது 20 ml டைலண்ட் ரெண்டு வடிவத்திலையும் கிடைக்குதுங்க. 200 ml டைலண்ட்டில் 1000 டோஸ் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 20 ml டைலண்ட்டும் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு காம்பஸ் மாதிரி இந்த மாதிரி ஊசி நீரில் இருக்குங்க. இதில் வந்து நீங்கள் வேக்சினை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஊசி உள்ளே இன்செர்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அதில் என்ன நிற்கிதோ மெடிசன் என்ன நிற்கிதோ வேக்சின் நிற்கிதோ அதை வந்து நீங்கள் தோல் ரெக்கையில் வந்து போட்டுக்கலாம். அப்படி ஒரு குத்து எடுத்துட்டிங்கன்னா அந்த மருந்து வந்து இன்செர்ட் ஆயிருங்க. ஃபவுல் பாக்ஸு இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா RDVK அல்லது R2B சொல்லுவாங்க, ராணிக்கட் டிசீஸ், வெள்ளை கிழிச்சல் நோயின்னு சொல்லுவாங்க தமிழில். இது வந்து கொக்கு நோயின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் தாக்கப்பட்ட நாட்டுக்கோழி குஞ்சுகள் வந்து குறுகிட்டே இருக்குங்க. ஒரு 2-3 நாள் இருந்துட்டு லைட்டாக வெள்ளையை கழிஞ்சிட்டு அது போக வந்து லைட்டாக பச்சையாமல் கழியுங்க. கழிஞ்சிட்டு ஒரு 2-3 நாள் கவனிக்காமல் விட்டுட்டா கோழி இறந்துடும். அப்போ வந்து நம்ம வளர்த்திட்டு இருக்கிற கோழி வந்து தினம் 4-5 இறந்துனா நம்மளுக்கு மன வருத்தம் ஏற்படும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் வந்து R2B அல்லது RDVKங்கிற இன்ஜெக்ஷன் ராணிக்கட் டிசீஸ்க்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. இது வந்து மழைக்காலங்களிலோ அல்லது வெயில் காலங்களிலோ அது கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகுங்க. அந்த மாதிரி நேரத்தில் வருடத்துக்கு ஒரு 2 முறை அல்லது 3 முறை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாங்க, போடலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இண்டோவேக்ஸ் கம்பெனியோடது என்டி கில்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வீக்கில் போடலாம். இந்த என்டி கில்டு வந்து நம்ம எதுக்காக போடுறோம், நியூ கேஸ்டில் டிசீஸ் வந்து எதுக்காக போடுறோம்னா ராணிக்கட் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம இதை போடுறோம். இந்த நோய் வந்து வந்ததுன்னா கோழிகள் குறுகிட்டு இந்த வெள்ளைய பச்சையை மோசன் போயிட்டு இறந்துருங்க. அதுக்காக வந்து நம்ம இது வந்து ஆஃப் லிட்டர் பாட்டிலில் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் போன்ற திரவத்தில் இருக்குங்க. இது ஃப்ரீசரில் வச்சுருக்க கூடாதுங்க, ஃப்ரிட்ஜ் டோரில் தான் வச்சு மெயின்டைன் பண்ணணும். இதை வந்து 0.5 வரையும் போடலாம் ஒரு பேடுக்கு. இதை வந்து நீங்கள் அவசியம் வந்து பயன்படுத்திங்கன்னா கோழிகளுக்கு நோய் தாக்காமல் பாதுகாக்கலாம். இது வந்து நம்ம கடையில் கிடைக்குதுங்க, நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. அது போக நம்மக்கிட்ட நோய் தடுப்பூசிகளில் வந்து மேரக்ஸ் வேக்சின் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இது ஒரு இம்பார்ட்டான ஒரு நோய்ங்க மேரக்ஸுங்கிறது. கோழிகளில் வந்து மேரக்ஸ் வந்தால் நரம்பு இழுத்துட்டு தலை வந்து திரும்பிக்கும், கால் இழுத்துட்டு இருக்குங்க. இந்த பாதிப்பு ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு கோழிகளை காப்பாற்ற முடியாது, அப்போ வந்து நஷ்டமாயிடணும். அதுக்காக வேண்டி நாட்டுக்கோழிகளுக்கும் கறிக்கோழிகளுக்கும் எல்லாமே வந்து இந்த மேரக்ஸுக்கு நம்ம வேக்சின் கொடுக்குறோங்க. இந்த வேக்சின் வந்து L2 கண்டெய்னரில் வச்சுருக்கோம், லிக்விட் நைட்ரஜன் கண்டெய்னரில் வச்சுருக்கோம். இந்த வேக்சின் வந்து நீங்கள் லிக்விட் நைட்ரஜனில் தான் இருக்கும், கூலிங்கில் தான் இருக்கணும். இதை எடுத்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா வேக்சினும் இந்த டைலண்ட்டும் வந்து 200 ml டைலண்ட் கொடுப்பாங்க. அந்த 200 ml டைலண்ட் வெளியே எடுத்துகிட்டு இந்த மேரக்ஸ் வேக்சின் இருக்கிற அந்த பையால் எடுத்து நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு 30-35 °C இருக்கிற வெப்பநிலையில் இருக்கிற வாட்டரில் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி டைலண்ட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கையில் செலுத்தலாம், அல்லது கால்கள் மூலம் சதைப்பகுதியில் எந்த இடத்துல வேணாலும் போட்டுக்கலாங்க. இந்த வேக்சின் வந்து நீங்கள் ஹெர்பிக்ஸுங்கிற ஒரு வைரஸ் பாதிப்புனால தான் கோழிகளுக்கு உருவாகுதுங்க. இது வந்து நம்ம கடையில் கண்டிப்பாக கிடைக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பல்லடம் சத்யா ஏஜென்சிஸ்லேருந்து கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா கறிக்கோழி பண்ணையாளர்களுக்கும் நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கவங்களுக்கும் மற்றும் முட்டைக்கோழி பண்ணையாளர்கள் மற்றும் வான்கோழி காடை வளர்த்துறவங்க அத்தனை பண்ணையாளர்களுக்கும் உண்டான மருந்துகள் நம்ம கடையில் கிடைக்குதுங்க. இதை பற்றி நான் சுருக்கமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது விளக்கமாக இதை பற்றி பேசணும்னா என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான விளக்கங்கள் கிடைக்குங்க.